Lovesuki Loshan YouTube channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது சாக்லேட் கேக். எனக்கு இன்னைக்கு ஒரு பர்த்டே கேக் ஆர்டர் வந்து வந்திருக்கு 2 கிலோ சாக்லேட் கேக். அதனால இன்னைக்கு செய்ய போறேன். நம்ம அதால உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுவோம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். 2 கிலோ சாக்லேட் கேக் கட்டதால நான் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நாங்க அதை வச்சு தயாரிப்போம். அடுத்தது 1/2 கப் கோகோ பவுடர். நீங்க கோகோ பவுடர் எடுக்கும்போது டார்க் கோகோ பவுடர் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 tablespoon நான் இது 2 கிலோ அளவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு 1 கிலோ வேணும்னா இதுல half எடுத்தீங்கன்னா சார், எல்லாத்துலயும் half எடுத்தீங்கன்னா சார். ஓகே, இத நாங்க mix பண்ணியாச்சு. இத ஒரு சைடுல வச்சிட்டு மற்ற சாமான்களை செய்வோம். இத நான் 8 முட்டை எடுத்துக்கிறேன். நான் இத கொஞ்சம் கொஞ்சமா போட்டு mix பண்ணுவோம். பீட் பண்ணியாச்சு. இனி நான் இதுல 2 கப் சீனி எடுத்துக்கிறேன். நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நாங்க இத கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இத mix பண்ணிடலாம். நல்லா சேர்ந்துட்டு இனி நாங்க இதுல 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போடுவோம். நீங்க 1/2 கப் பட்டருக்கு பதிலா நீங்க ஆயிலும் பாவிக்கலாம். நான் என்ன கூடுதலா என்னுடைய கேக்குக்கு பட்டர் தான் பாவிப்பேன். நான் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குள்ள அதையும் சேர்ப்போம். கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதுக்காண்டிதான்.
இப்போ பீட் பண்ணுறதெல்லாம் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இந்த பவுடர் மிக்சர் நான் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். எக்லஸ் சாக்லேட் கேக் வேணுமெண்டாக்கள் நான் இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்க அதை போய் பார்க்கலாம். ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம், அப்போ தான் மடிவாக மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. 2 கிலோ கேக்குக்கு நான் 10 இன்ச் கேக் எடுத்துருக்கிறேன். இது பட்டர் பேப்பர் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதில் ஊற்றுவோம். இப்படி லைட்டாக டப் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இனி பேக் பண்ணி எடுப்போம். நான் அவனை 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 160ல 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாக்லேட் கேக் ரெடி ஆயிட்டது. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆவி பறக்குது. இனி நாங்கள் இதுக்கு ஐசிங் போட போகிறோம். கேக் ரெடி. எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. கேக் எப்படி இருக்கு? சாத்விக் அவருக்கு தான் பர்த்டே இன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே சாத்விக். கேக் டெலிவரிக்கு ரெடி. அவசரமா செய்து முடிச்சாச்சு. ஓகே, பை பை.